வந்து நம்ம ப்ரோக்கலி பிரியாணி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன். ஒரு கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். ப்ரோக்கலி பிரியாணி செய்ய ப்ரோக்கலி எடுத்திருக்கேன். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன் ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி எடுத்திருக்கேன். புதினா ஒரு கப் எடுத்திருக்கேன். பட்டாணி ஹாஃப் கப் எடுத்திருக்கேன். மூணு பச்சை மிளகாய், தயிர் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டிஞ்சி பேஸ்ட் எடுத்திருக்கேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் 1 ஸ்பூனு, தேவையான அளவு சால்ட்டு. தாளிக்கிறதுக்கு கீ எடுத்துக்க போகிறோம். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். 20 மினிட்ஸை தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சு. கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கலாம். 5 ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். வேணும்னா ஆயில் சேர்த்துக்கலாம். பிரிஞ்சி இலை 2 எடுத்துக்கிறேன். சின்ன துண்டு பட்டை 3 பீஸ் போட்டுக்கலாம். 4 கிராம்பு சேர்த்துக்கிறேன். 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1 கப்பு ஆனியன் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா கிண்டி விட்டுக்குவோம். இப்போ நம்ம பூண்டு பேஸ்ட் சேர்த்து போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வதக்கிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இந்த பிரியாணிக்கு பாயில் பண்ண எக்கோடு நீங்கள் சர்வ் பண்ணலாம். நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிடுச்சு. 1 ஸ்பூன் பூண்டு இஞ்சி பேஸ்ட் எடுத்துக்கலாம். பூண்டு இஞ்சி ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த கீலே கொஞ்சம் குக் ஆகணும். ப்ரோக்கலி பிரியாணிக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். குக் ஆகிடுச்சு. இப்போ டொமேட்டோ 1 கப் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பிரியாணியை 15 மினிட்ஸில் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ப்ரோக்கலியை இந்த மாதிரி பெரிய பீஸாக கட் பண்ணிக்கோங்க. எப்படி கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி இதை 2-3 தடவை நல்லா தண்ணியில் அலசி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் விட்டமின், மினரல்ஸ், ஃபைபர்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இது நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மசாலாஸ்லாம் ஆட் பண்ணிடலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 3 கிரீன் சில்லி சேர்த்துக்கிறேன். நான் அப்படியே முழுசாக சேர்த்துக்கிறேன். கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது குக் ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம. பாருங்க எப்படி குக் ஆயிருக்குன்னு. இப்போ நம்ம 1 கப் ப்ரோக்கலி சேர்த்துக்கலாம். 1/2 கப் பட்டாணி சேர்த்துக்கலாம். ரெண்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ப்ரோக்கலியில் நல்லா மசாலாலாம் இறங்கணும். இதில் 2 ஸ்பூனு கர்ட் சேர்த்துக்கலாம். இப்போ புதினா 1 கப் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி 1 கப் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா இந்த கீழே வேகட்டும். அதனால மசாலாலாம் உள்ளே நல்லா இறங்கிடும். 1 கிளாஸ் அளவு ரைஸ் எடுத்திருக்கேன். அதனால நான் 1.5 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஆல்ரெடி 20 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கோம். சால்ட்டு சேர்த்துக்கலாம். முன்னாடி கம்மியாக தான் சேர்த்துருந்தேன். இது நல்லா கொதி வரட்டும். அப்புறம் அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ அரிசி ஊற வச்சது அரிசி எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போவே நீங்கள் சால்ட்டு எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ போட்டிருக்கீங்கன்ட்டு. இதில் 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். குக்கரை மூடிக்கலாம். 1 விசில் வந்துட்டு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிடலாம்.
குக்கர் ஒரு விசில் வந்துருச்சு. சிம்ல ஒரு 3 மினிட்ஸ் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்க சவுண்ட் வந்துட்டு இருக்கு. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். விசில் போயிடுச்சு, குக்கர் ஓபன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. உதிரி உதிரியா வந்திருக்கு. தண்ணி கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி அரிசி உடையாமல் கரெக்டாக வரும். நல்லா சுற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். அரிசிலாம் பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக வந்திருக்கு. இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பிரியாணி. பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரைத்தாவோட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்டியான ப்ரோக்கோலி பிரியாணி ரெடி. இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.